ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி கீட்ஸ். இன்னைக்கு குரங்கும் முதலையும் பஞ்சுதிரை கதைகள் பார்க்க போகிறோம். ஒரு நாள் அங்கே ஒரு கடைக்கடையில், அதாவது ஏரியில் ஒரு முதலை இருந்துதான். முதலையும் இருந்தது, குரங்கு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு நாவப்பழம் மரம் இருந்துதான். அந்த நாவல் பழம் மரம்ல நிறைய நாவப்பழம் இருக்குமா, அந்த குரங்கும் நல்லா அந்த மரத்தில் தாவி தாவி குதித்து விளையாண்டுச்சான். நாவப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்டுச்சான். அப்போ வந்து ஒரு முதலை வந்துதான். அந்த முதலை ரொம்ப வயசாக இருந்துதான். அது ரொம்ப பயங்கரமாக இருந்துதான், முள்ளெல்லாம் இருந்துதான். அந்த குரங்கும் பயப்பட்டுட்டு தைரியமாக, உனக்கு என்ன வேணும் முதலையே, நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னதும், நான் வந்து ரொம்ப வயசாகி இருக்கேன், எனக்கு எந்த இறையும் கிடைக்கல, அதனால் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப நாளாக பசியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னதும் அந்த குரங்கு நாவல் பழம் தந்துதான். நாவல் பழம் தரும்போது முதலை, நல்ல நேரத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்க நண்பா, நீயும் நானும் நண்பனாயிடலாம் அப்படின்னதும் நண்பனாயிடுச்சான். தேனாமும் அந்த குரங்கும் தந்துச்சான். குரங்கும் சலிக்காமல் அந்த முதலைக்கு நாவல் பழம் தந்துக்கிட்டே தான் இருந்துச்சான். அப்போ அந்த முதலை வந்து, என்னோட மனைவிக்கும் நான், என்னோடய ஒய்ஃப்க்கும் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னதும், சரி சரி ஆமாம், உன் ஒய்ஃப்க்கும் பசிக்கும்ல, எடுத்துகிட்டு போ அப்படின்னதும் நிறைய பறித்து தந்துச்சான். அப்போ வந்து முதலை வந்து அதோடய ஒய்ஃப்கிட்ட கொண்டு போச்சான், அதாவது அது மனைவிக்கிட்ட நாவல் பழம் கொண்டு போனிச்சான். கொண்டு போனதுக்கப்புறம் அந்த மனைவி வந்து, ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நாவல் பழம், இது ரொம்ப ருசியாக இருக்குது, இந்த நாவல் பழமே இவ்வளோ ருசியாக இருக்குன்னா தினம் சாப்பிட்ற அந்த குரங்கு எவ்வளோ, அதோடய இதயம் எவ்வளோ ருசியாக இருக்கும், நாளைக்கு அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வரீங்களா அப்படின்னதும், என்னாலலாம் முடியாது, அது ஏன் குரங்கு நண்பன், அது ஏன் நண்பன், அதுக்கு நான் துரோகம் செய்ய விரும்பலை, அது என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கு அப்படின்னதும், இல்லை அப்புறம் நீங்கள் கொண்டு வரலன்னா நான் கிளம்பி போயிடுவேன், அங்கே வேறு ஆத்தங்கரைக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னதும், வேணாம் வேணாம் அன்பே, சரி உனக்காக நான் கொண்டு வரேன், ஆனால் இது தப்புன்னு எனக்கு தோணுது, இல்லை அப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னதும், சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னதும், அந்த முதலையும் வந்து அந்த குரங்கை கூட்டிகிட்டு வந்துச்சான். நீ எனக்கு நாவல் பழம் தந்தல, அதனால் நாங்கள் உனக்கு விருந்து வச்சுருக்கோம் அப்படின்னதும், ஆமாம் என்ன விருந்து அப்படின்னதும், நான் வந்து உனக்கு வாழைப்பழ ரொட்டி வச்சுருக்கேன், அதனால் நீ அங்கே வந்தீங்கன்னா நிறைய ரொட்டி தந்துடுவோம் அப்படின்னதும், சரி நான் வரேன் அப்படின்னதும் நல்லா சந்தோஷமாக குதூகலமாக வந்துச்சான். அப்போ வந்து அந்த முதலை வந்து, பாவம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதுக்கிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு சொன்னிச்சான். என் மனைவி வந்து உன் இதயத்தை கேட்குறா சாப்பிட அப்படின்னதும் அது ரொம்ப பயந்து போயிடுச்சான். உடனே வந்து அதுக்கு குரங்குனாலே எப்படி ரொம்ப தந்திரமாக புத்திசாலியாக இருக்கும்ல, கிளவராக இருக்கும்ல, அதனால் குரங்கு வந்து, ஐயோ மறந்தே போயிட்டேன், எங்கள் குரங்குங்கெல்லாம் எங்கள் இனங்கள்லாம் இதயத்தை தினமும் காய வைக்கும் குளிச்சு முடிச்சோன்னு. அப்படியா, ஆமாம், அதனால் மனைவியும் இதயம் எல்லாம் போனால் அப்புறம் அவள் வேறு ஆற்றங்கரைக்கு போயிடுவா, சரிதான் நீ போ போய் எடுத்துருவா, மெதுவாகவே வா அப்படின்னதும் வேகமாக அதோடய இடத்துக்கு போனோன்னு தாவி குதிச்சிருச்சான். மரத்தில் இது பண்ணியிருக்கேன்னு தாவி மரத்தில் குதிச்சிருச்சான். குதிச்சோடனே இதயமும், ஏய் முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை எடுத்தா உயிரோடு இருப்பாங்களா, ஆமாம்ல அப்படின்னதும், உனக்கு என் இதயமும் இல்லை ஜாமன் பழம், அதாவது நாவல் பழமும் இல்லை போ அப்படின்னு துரத்தி விட்டுருச்சான். ஒருவன் மற்றவங்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாற்றையும் இழந்து ஏமாறுவான், அதாவது எல்லாருமே மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணதை அவன் கண்டிப்பாக இழக்குவான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் மற்றவங்க யாரையுமே துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.